ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஹேமஸ் டைம். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்பவே பயமான விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் டேக் ஆஃப் பண்ணுறதும் லேண்டிங் ஆகிறப்பும் தாங்க. ஆனால் பைலட்ஸுக்கே சவாலாகவும் பயமாகவும் இருக்கிற டேஞ்சரஸான ஃப்ளைட் லேண்டிங்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முதலாவதா பைலட் ஆன் போர்ட். 1990 யூகேல இருந்து ஸ்பெயின் போகிற ஃபிளைட் ஒன்னு பெனின்சுலா தாண்டி 16,000 உயரத்துல பறந்துட்டு இருந்திருக்குங்க. அப்போ ரெண்டு பைலட்ல ஒரு பைலட்டான டிம் கேன்கேஸ்டர் அப்படிங்கிறவரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவரா இருக்காரு. அவ்வளவு உயர பறக்கிறப்போ எல்லாமே நார்மலா தாங்க இருந்திருக்கு. அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்காக டிம் அவரோட சீட் பெல்ட் லூஸ் பண்ணிருக்காருங்க. அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே பைலட்ஸ் ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல இருந்த விண்டோஸ் எல்லாமே கலந்து சில்ல சில உடஞ்சு போயிருதுங்க. அப்போ காத்தோட பிரஷர்ல சீட் பெல்ட் போடாத பைலட் ஜன்னல் வெளியே பறந்துடுற. அவரோட கோ பைலட் ஆனவர் ஒரு அலாரம் சிக்னல் கொடுத்து அவங்க இருக்க இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. அப்போ டிம் பைலட் காத்துல இருந்த விதம் எப்படி இருந்ததுன்னா, அவரோட கால் பகுதி மட்டும் ஏரோபிளைன் குள்ள இருந்ததாகவும் அவரோட உடம்பு பகுதி ஃபுல்லாவே ஏரோபிளைனோட மேல் பகுதியில் இருந்ததாகவும் ஒரு இமேஜ் வெளியாயிருக்குங்க. அப்போ அந்த காத்தோட பிரஷர்னால அவரோட உடம்புல நிறைய காயங்களும் ஏற்பட்டிருக்குங்க. அப்படி பறந்துட்டு இருந்த அவரை பாசஞ்சர்ஸ் நிறைய பேர் சேர்ந்து அவரோட காலை புடிச்சு இழுத்து காப்பாத்திருக்காங்க. டிம்முக்கு மட்டும் பிராக்சர் ஆக பாசஞ்சர்ஸ் எல்லாருமே சேஃபா லேண்ட் ஆயிருக்காங்க. அவர் கோ பைலட் ஆனவர் கொஞ்சம் கூட பயம் இல்லாம சேஃபா பிளேன லேண்ட் பண்ணிருக்காங்க. இந்த தவறுக்கு காரணம், அந்த ஃப்ளைட் கிளம்பறப்போ முன்னாடி நாள் விண்டோஸ ஒரு மெக்கானிக் சரி பண்ணிருக்காருங்க. கொஞ்சம் கூட அந்த விண்டோக்கு செட் ஆகாத சின்ன ஸ்க்ரூஸ் வச்சு டைட்டு பண்ணிருக்காரு. இதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. ரெண்டாவதா ஹட்சன் ரிவர். நியூயார்க்ல இருந்து கிளம்புனா A320 ஏர்பஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிளைட் ஒன்னு டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே ஊட்டமா பறந்துட்டு இருந்த கீஸ் பறவைகள் ஃபிளைட்டோட என்ஜின்ல மோதிடுதுங்க. என்ஜின்ஸ் எல்லாமே ஃபயர் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஃபிளைட்ல இருந்த 150 பேசஞ்சர்ஸும் அந்த என்ஜின்ஸ்ல இருந்து வர தீய பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இதை உணர்ந்த பைலட் ஃபிளைட் ஆக்சிடென்ட்டை போர்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அலாரம் சிக்னலும் கொடுத்துறாங்க. பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா என்ஜின்ஸ் ஃபுல்லாவே ஃபெயிலியர் ஆன காரணத்தினால லேண்ட் ஆகி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுது. அப்போ ஃபிளைட்ல இருக்கிற 150 பேசஞ்சர்ஸோட உயிரை மதிச்சு ஹட்சன் ரிவர்ல ஃபிளைட்ட மெதுவா லேண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட்ஸ் இருந்தனால தண்ணியில பயம் இல்லாம லைஃப் கார்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த ரெண்டு பைலட்ஸும் அதுல இருந்த 150 பேசஞ்சர்ஸுக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்திருக்காங்க. மூணாவதா ஸ்மோக். 1982 பேயிங் 747 அப்படிங்கிற ஒரு ஃபிளைட் ஒன்று லண்டன்ல இருந்து ஆக்லாந்து போக இருந்திருக்குங்க. அப்போ எடின்பர்க் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு மேல பறந்துட்டு இருந்தப்பதான் அங்கிருந்த இந்தோனேஷிய வால்கனோ மலையிலிருந்து எரிமலை வெடிப்புன்னு ஏற்பட்டிருக்குங்க. அதுல இருந்து வெளிவந்த சாம்பல் காத்துல பரவி ஃபிளைட் ஃபுல்லாவே சூழ்ந்துருதுங்க. அப்படியான உடனே ஆக்சிஜன் சப்ளையும் கட் ஆயிருதுங்க. என்ஜினும் செயல் இழந்து போயிருது. ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பைலட்ஸ் இதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. 37,000 உயரத்தில் இருக்கிறவங்க 23 ஃபிளைட் கீழே செறிஞ்சாதான் இந்த சாம்பல் காத்துல வெளியே வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே போல செஞ்சதுனால அந்த சாம்பல் காத்துல இருந்தும் அவங்க வெளியவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா பிளைட் என்ஜின்ஸ் எல்லாமே ஒன்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் ஏர்போர்ட்ல சேஃபா லேண்ட் ஆகிடுறாங்க. அதிர்ஷ்டவசமா 263 பேரும் பைலட்ஸ்னால உயிர் தப்பிச்சிருக்காங்க. நாலாவதா சைக்ளோன். ஹாம்பர்க்ல இருந்து டேக் ஆஃப் ஆன பிளேன் ஒன்னு நார்மலா போயிட்டு இருந்திருக்குங்க. திடீர்னு அந்த பிளைட் போயிட்டு இருந்த இடத்துல எம்மா அப்படிங்கிற சூறாவளி ஏற்பட்டிருக்குங்க. பிளைட்டையே அந்த காத்தானது வேகமா தள்ளிட்டு போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கு மேல பறக்க முடியாதுன்னு முடிவு பண்ண பைலட்ஸ் பக்கத்துல உள்ள ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா லேண்ட் ஆகுற சமயத்துல சூறாவளி காத்தோட பயங்கரத்தினால பிளைட் லேண்ட் ஆக முடியாம இருந்திருக்குங்க. ஏன்னா லேண்ட் ஆகுறப்போ சூறாவளி காத்தோட பிரஷர்னால பிளைட் இடது பக்கமா சாஞ்சிருக்குங்க. அப்போ இடது பக்கத்துல உள்ள அந்த பிளைட்டோட ரெக்கையானது ரோட்ல பட்டு ரொம்பவே டேமேஜ் ஆயிருதுங்க. அதையும் மீறி கூட அவங்க லேண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இதே போல ரெண்டு தடவை லெஃப்ட் விங்குக்கு ரொம்பவே அடியும் பட்டுருது. பிளைட்டை இதுக்கப்புறம் கூட லேண்ட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்ச பைலட் டேக் ஆஃப் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல சேஃபா லேண்டும் பண்ணிடுறாங்க. ஐந்தாவது ஏரோ ரிபப்ளிக் ஃபிளைட். July 17, 2007 பிரேசிலியனால உருவாக்கப்பட்ட எம்பேரர் 190 அப்படிங்கிற பிளேன் ஒன்று 59 பேசஞ்சர்ஸோட கேலி அப்படிங்கிற இடத்துல இருந்து சாண்டா மெரட்டா அப்படிங்கிற ஒரு டவுன்ல லேண்ட் ஆக இருந்துட்டு இருந்திருக்குங்க. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா அந்த பிளைட் ஸ்கிட் ஆகி கரேபியன் சீல மூழ்கிற நிலையில லேண்ட் ஆயிருதுங்க. பிளேனோட பின்பகுதி தரையில இருந்திருக்குங்க. அதனால பிளேன் தண்ணிக்குள்ள மூழ்காம தப்பிச்சிருக்கு. இந்த விபத்துல இதுல பயணம் செஞ்ச 7 பேருக்கு பலத்த அடியும் ஏற்பட்டிருக்குங்க. இதை கேள்விப்பட்ட கொலம்பியா கவர்மெண்ட்
ஏர்போர்ட்டை ரீலொகேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எதனால இப்படி ஸ்கிட்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ, கடலோரத்துல அந்த ஏர்போர்ட் அமைஞ்சிருக்கனால பிளேன் லேண்ட் ஆகுறப்போ ரோட்ல ஈரத்தன்மை இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம பிளைட் லேண்ட் ஆகுறக்கும் டேக் ஆஃப் ஆகுறக்கும் போதிய இடம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 1.5 miles அளவுக்கு ரோட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கணும் அப்படிங்கறக்காக அவங்க கவர்மெண்ட் இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. உங்களுக்கும் இதே போல பிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்குன்னா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பாய்.